மண் சரகாகி காஞ்சி உலர்ந்து கிடைக்கும் போது அப்படி சில்லுன்னு மழை வந்தா அங்கே வரும் பாருங்க ஒரு வாசனை. அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமையை, அந்த வாசனையை தான் நம்ம மண் வாசனைன்னு சொல்கிறோம். பண்பாடு, நாகரீகம், வழிமுறைகள், கலாச்சாரம், பண்டிகைகள், காதல், வீரம்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது எல்லாமே ஒரு மண்ணோட அடையாளம்தான். இன்னும் சொல்லப்போனால் மண்ணுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சமூகமே பாடல் வழி வந்தது தான். பாடல்கள் தான் கொண்டாட்டம், பாடல்கள் தான் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இனிமையான பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் மண் வாசனையான பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர் தான் இன்னைக்கு நம்ம கூடவே இருக்காரு. பிரபல பிளேபேக் சிங்கர் மண்ணின் மைந்தன் திரு வேல்முருகன் சார் அவர்கள். அண்ட் இது வேல்முருகன் சார் அவங்களோட மண் வாசனை. ஓகே சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கலை மாமணி விருது வேற வாங்கியிருக்கீங்க. ஒரு நல்ல விருதோட நம்ம இந்த விழாவை ஆரம்பிக்கலாம், அந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கலை மாமணி திரு வேல்முருகன் சார் அவர்கள்னு சொல்லியிருக்கணும். ஆமாம் சார், அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காரணம் என்னென்னா, எப்பயுமே வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து தொடம்பொழுது அதை எப்பயுமே நம்மளை வந்து கைவிடாதுன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக நான் திரையில் பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நிறையா தொலைக்காட்சிகளையும் சரி, அதேமாதிரி மேடை கச்சேரிகளையும் சரி பாடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த கிராமிய கலையிலேருந்து நம்ம இன்னும் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கோ இல்லை உயர்ந்த விருதோ கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிற, கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு பயணித்தது தான். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆண்டு, அதாவது 2013க்கான அந்த கலைமாமணி விருதை வந்து இப்போ தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே இந்த சித்திரை திருநாளில் பசந்த் தொலைக்காட்சி மூலமாக இதை தெரியப்படுத்துறதுல மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிராமிய கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம் சார். ஆனால் கிராமியம் மட்டும் கிடையாது, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தையும், ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது? கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் இப்போ நீங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அதுவும் ஒரு ரொம்ப நாள் ஆசை, ஏதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முறையாக வந்து இப்போ இன்னொரு ரெக்கார்டும் இப்போ பண்ண போகிறோம். ஒன்று வந்து மே 1ஆம் தேதி பண்ண போகிறோம், அது விவசாயத்துக்காக. இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து 1418 கிராமிய கலைஞர்களை வச்சு ஒரே இடத்துல வந்து ஒயிலாட்டம் ஆடி அதுக்கு நான் பாடி அப்படி கின்னஸ் பண்ணேன். ஸோ சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களோட சாதனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும், இன்னும் பல அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி துவங்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆட, சார் பாட, ஓஹோ. மழகாசுதடி நம்ம ஊரும் செழிக்கும் அடி. வண்ண வண்ண பூக்கள் ஒரு மாலையாகுது, வண்ண தமிழ் தமிழ் மட்டுதானே வாழ்ந்து கூறுது. என்ன என்ன இருக்குதுங்க இன்ப நாளிலே, நம்ம இதயம் எல்லாம் எழுதுங்க ஏழ மனதிலே. தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து கொழுங்குது, தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து கொழுங்குது. இந்த தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது, இந்த தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது. எல்லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ, ஒரு தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ. எல்லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ, ஒரு தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ. போட்டு
தான் எடுத்து போகும். நான் புள்ள ஓடி வாடி, நீ சிங்காரமா சேர்ந்து வாடி. ஏ சின்ன புள்ள ஓடி வாடி, நீ சிங்காரமா நடந்து வாடி. மண்ணு ஹே மண்ணு மனக்குதடி, பழக்காத்தோ பிசுதடி, நம்ம ஊரோ செழிக்கோமாடி. நாம பொங்க வச்சு பாடுவோண்டி, நாம பொங்க வச்சு பாடுவோண்டி. தனநானா தன்னானா, தரநானா தந்தானா, தனநானா தந்தானா, தன தனநானா தந்தானா, தன தனநானா தந்தானா. வாவ், ரொம்ப ஒரு சிறப்பான பாடல். இதை விட ஒரு அழகான ஸ்டார்டர் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து இதை விட ஒரு சிறப்பான ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கண்டாகின்னு ஒரு வார்த்தை வந்துச்சே, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த பாட்டிலேயே அது இருக்கா? இல்லை இல்லை, பாட்டில் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கண்டாங்கி சாரி கட்டி அப்படி பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலேயே அந்த கிராமத்தில் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அப்படின்னு அந்த மாதிரி உண்மையிலேயே ரொம்ப அது பார்க்குறதுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்குது. நிறைய பேர் வாசிக்கவே இல்லை. இன்னும் நீ என்னன்னா சார், இந்த புடவை கட்டினோடனே இந்த அச்சமடம் நாணம் அப்படி சகல விஷயமும் வந்துடுது சார். இருக்குதான் உண்மையிலேயே அச்சமடம் நாணம் இருக்குது, ஏதோ இருக்குது, ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குது அது கொஞ்சம். ஓகே, ஸோ சிட்டியில் பிறந்தவங்களுக்குலாம் இதோட அருமை எங்கே தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி, அண்ட் இன்னொரு அருமையும் யாருக்குமே தெரியல. ஏன்னா இன்றைக்கி வெயிலோட அந்த ஒரு வீரியத்தை பார்க்கும்போது தான் நமக்கு உழவர்களோட அந்த ஒரு சிறப்பு ஞாபகத்துக்கு வருது. அண்ட் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஏற்கனவே, மேலே அவங்களுக்காகவே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, உண்மையான உழைப்பாளர்கள் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்காக விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசியிருக்குது. அவங்க வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க, அதுக்கு கின்னஸ் பண்ண போகிறோம். அது ஒரு போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அது ரொம்ப சிறப்பாக நடக்கட்டும். முடிஞ்சா எங்களோட பங்கும் அதில் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இப்போ வந்து இந்த பாடல் விவசாயிகளுக்காக தான் சார். ஆனால் எந்த ஒரு பாட்டுக்கு பின்னாடியுமே வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலுக்காக. ஸோ இப்போ இந்த விவசாயிகள் பற்றி பாடுறதுக்கு அதுக்கான கதையை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்புறம் பாடுப்போம். சரி. இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் கிராமத்தில் விவசாயம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னாக்க, வீட்டுக்கு வீடு எப்பயுமே திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, நெல் கதிரெலாம் அறுத்துட்டு வந்து அந்த திண்ணையில் தான் கட்டு கட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அண்டாலாம் வந்து அந்த நெல்லை வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய செங்கல்லாம் எட்டு வந்து, இல்லைனா அந்த பெரிய பெரிய பாறைகள் மாதிரி இருக்கும், அதை எட்டு வந்து அந்த அண்டாவை வச்சு அவிப்பாங்க. நைட்டு தான் அவிப்பாங்க. நைட்டுனாக்கா ஒரு 10 பேர் அங்கே சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கதை சொல்லிக்கிட்டு அந்த நெல் அவிச்சு அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் இல்லைனாக்கா கிரவுண்டில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்கூல் கிரவுண்டில் போயிட்டு அங்கே அப்படியே அந்த அவிச்ச நெல்லை வந்து அப்படி கொட்டிட்டு அப்படியே காலாலேயே தடவிட்டு வருவாங்க. பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம். காலாலேயே தள்ளிவி நைட்டு ஃபுல்லாக 2 நாள் காயும், காஞ்சி அப்புறமா அள்ளி முன்னு பார்ப்பாங்க. நல்லா காஞ்ச உடனே அதுக்கப்புறம் மிஷினுக்கு எடுத்து போயிட்டு அதை அரைச்சி கொண்டு வர்றது. அப்படி தான் உண்மையிலேயே அந்த அரிசியை வந்து நம்ம வந்து நெல் குத்தி அரிசி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் குடைகளில் போட்டு அரைச்சி அரைச்சி தோசை இட்லி சாப்பிட்டாலும் சரி, சமைச்சி சாப்பிட்டாலும் சரி, இப்படிலாம் இருந்த வாழ்க்கை. ஆனால் உண்மையிலே இப்போ வந்து அது வந்து அந்த காலங்கள் அந்த சூழல்கள்லாம் பார்க்கும்போது நினைக்கும் பொழுது திரும்பவும் அந்த ஒரு சூழ்நிலை வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. தெற்கு தேச சீமையில் தேர்வ வாங்கும் பூமியில, தெற்கு தேச சீமையில் ஜா
எத்தமுள்ள சீமா இது, பிஞ்சி புள்ளையும் புலி விரட்டி பெருவெத்த பூமி இது. வரகு கம்பு தனசாம வாரி தந்த பூமி இது, வருஷம் பூரா வெல்லாம விளைஞ்சி நீக்கும் சாமி இது. கரிச மண்ணு கமகமக்கும், காஞ்ச கோர வேர் புடிக்கும், கரம்பு காடு பூ முடிக்கும், நஞ்ச புஞ்ச செழிச்சி நிற்கும், நட்ட நடவும் பால் சுரக்கும். இந்த பஞ்சமெல்லாம் பசி மறக்கும், இந்த பட்ட விறகும் பால் சுவக்கும். கொசுவன் சேர்ந்து ஆடி வர, கோண கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவன் கட்டி ஆடி வர, தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும், தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும். எட்டி நடக்கும் விவசாயி, ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, உதய சூரியம் முளைக்கும் முன்னே உழுறான் பாரு தான் நிலத்தை. இந்த தினமும் உழுது காத்துடுறான் இந்த தேசத்தோட தலையெழுத்த. மேட்டில் கதபடிக்கும் காட குருவி கௌதாரி, களத்து மேட்டில் கதபடிக்கும், நஞ்ச புஞ்ச செழிச்சி நிற்கும், நட்ட நடவும் பால் சுரக்கும். இந்த பஞ்சமெல்லாம் பசி மறக்கும், நம்ம பட்ட வீரகும் பால் சுரக்கும். தரபெருக்கி கோலம் போடும் பொண்ணுங்கள்லாம், சாணம் தெளிச்சி தரபெருக்கி கோலம் போடும் பொண்ணுங்கள்லாம், சின்ன கொலுசு சினுங்கு சத்தம் சேவல்களை எழுப்பிவிடும், பூனை வீச பசங்களுக்கு நெஞ்சில் புயலா நெஞ்சில் உசிப்பிவிடும். Yeah.
வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சி வெள்ளம், குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சு வெள்ளம், பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிச்சு போகாதுங்க, பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிஞ்சு போகாதையா, எழுதி வைக்காத புத்தகம் ஐயா இது அழிஞ்சு போகாத சொத்து ஐயா, எழுதி வைக்காத புத்தகம் ஐயா இது அழிஞ்சு போகாத சொத்து ஐயா, மூச்சு விடாம பாடி வர இந்த ஆட்டம் போட்டு பாடல்களே, மூச்சு விடாம பாடி வர இந்த ஆட்டம் போடும் பாடல்களே, தந்தானா விவசாயத்தோட எவ்வளோ விஷயங்கள் இதில் சொன்னீங்க. நடுவில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்துச்சு, மூச்சு விடாமல் பாடுறது அப்படின்னு சொல்லி ஆடு பாடுறதோட மட்டும் இல்லாமல் ஆடுறது ஆடுறது. அண்ட் வேல்முருகன் சார்னு அப்படின்னாலே வந்து ஹை பிச் தான் ஞாபகத்துக்கு வரும், பாடல்களை எடுத்து விட்டால் ஜெட்டு வேகத்தில் அப்படி அப்படி. ஸோ எப்படி சார் இது இது எப்படி இந்த இந்த விஷயம் எப்படி உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபயர்? அது நிறைய பெண்கள் கூட ஆடணும்னு ஆசைப்படுறாங்களா? கண்டிப்பாக. அதில் நாங்களாம் உங்கள் ஃபேன் சார். ஆஃப் கோர்ஸ். அதனால அதுல வந்து ஆட ஆரம்பிச்சது அப்படி கத்துக்கிட்டது. நான் பேட் நாத் சார், என் கூட ஆடவே மாட்டேங்க, நான் அவருக்கு ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஒரு ஆட்டம் ஆடல, ஒரு ஸ்டெப் ஆடல சார். எனக்கு தெரிஞ்சு அப்பதான் ஒரு வாட்சர் உங்களை பார்த்த உடனே சந்தோஷமா வச்சாரு, மகிழ்ச்சியா வச்சாரு. ஏன் தெரியுமா, நானே அப்படிங்கும்பொழுது அவர்லாம் பாவம். அண்ட் வெரி குட், உண்மையிலேயே ஓகே சூப்பர். அடுத்த பாட்டு சார் ரெடியா இருக்காரு, ஆனா அதை பத்தி நம்ம கேட்க வேண்டாமா சார்? நீங்கள் அதாவது ஒரு ஃப்ரெஷராக வந்த காலத்தில் சிறப்பான பாடல்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஆமாம், அதுவும் வந்து அந்த ரிலீஸ் ஆன டைமில் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தோட ஹிட் நம்பரில் கண்டிப்பாக உங்கள் பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போ நான் கேட்க போகிற பாடல்களும் கண்டிப்பாக ஹிட்டான ஒரு விஷயம்தான். ஸோ திருவிழா பாடல். ஆமாம், அண்ட் எங்களோட சேனலுக்கும் வந்து அது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பாடல்னு சொல்லலாம். அந்த பாடல் வந்து உண்மையிலேயே அந்த ஒரு 2 வருஷத்துக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மைல்கல்லான ஒரு பாடல், ஆடுகடை மச்சான் ஆடுகடை. இப்போ ஒரு திருவிழானாவே அந்த பாடல் தான் வந்து எப்பயுமே எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்கள்லேயும் திருவிழாவில் இப்போவும் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பாடலை இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காகவும் வசந்த் தொலைக்காட்சிக்காகவும் நம்மளுடைய விஜய் சாருக்காகவும் இந்த பாட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த மேடையாக திருவிழா ஆக்க போகிறோம். ஆமாம், ஆக்குறோம் ஆக்குறோம். ஆமாம்,
பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான், பாப்பு பிடிக்க மகடி மகடிதான், பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான். ஆகாயம் மேல பருவான வேடிக்கை, அப்பனோட பொண்ணு வந்த கண்ணை மூடிக்க, ஊரோரம் கண்ணு கட ஓடோடி வாவா, பங்காளி ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம், சித்தப்பம் பாக்கட்டில சில்லறைய எடுத்து காட்டாம கிண்ணையில சீட்டாடலாம். ஒரு திருவிழா அந்த ஊர்ல மட்டும் இல்லாம பல ஊர் திருவிழாவை பார்த்த சாங் இது அப்படின்னு சொன்னீங்க. இங்க ஒரு திருவிழாவே வந்துருச்சு இந்த சாங்ல. நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஆடி இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரேன். சோ இப்ப என்ன அப்படின்னா, எல்லா ஒரு படத்தை எடுத்துட்டீங்கனாலும் அவங்க கிளைமேக்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாங் இருக்கும். ஏன்னா பாட்டு அவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம காமிச்சிருக்கோம். அதே மாதிரி லவ்வர் சேரணும்னாலும் ஒரு பாட்டுல தான் சேருவாங்க, அண்ட் பிரியணும்னாலும் ஒரு பாட்டுல தான் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த சாங் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு உறவு, அந்த உறவை முதன்மையாக்கி ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? இது என்ன ரூம் போட்டு யோசிச்சு யோசிச்சு ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்களா டைட்டிலு? சரி ரைட்டு, இருந்தாலும் நானும் வலிக்காம எவ்வளவுதான் வந்து அப்படியே ஏதாவது போட்டு பாடுபடுறேன். பல ரசங்களையும் பாட்டில் வாங்குறோம். வாங்குறீங்க? ஆமாம், பரவாயில்ல. ஃப்ரூட் சாலட்டு. சரி, ஃபுல் மீல்ஸ். ஆமாம், சரி. அப்போ என்ன பண்ணுறேன்னா, உறவுகள் அப்படிங்கும்போது அவனுடைய பெற்ற தாய் தந்தை இந்த உலகத்தை பார்க்க வச்சோங்க இல்லையா, அதனால் அம்மாவை பற்றி கொஞ்சம் ஒரு பல்லவி, ஒரு அப்பாவை பற்றி, அப்புறம் குழந்தைகளை பற்றி, ஒட்டுமொத்த குடும்பத்தை பற்றி, ஒரு காம்போ, ஒரு அழகான அருமையான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை பற்றி, உறவுகளை பற்றி. ஓகே சார், சூப்பர். இதை கேட்கறதுக்கு நாங்களும் அவளாக இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே குடும்பமாக பார்த்துட்டு இருப்பாங்க, லீவ் இல்லையா, அதனால அப்படி சிறப்பிச்சிருவோம். கண்டிப்பா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, உன் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாராதந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. விரல பூடிச்சி அக்கா சொல்லி கொடுப்ப, அண்ணாட கூழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுப்ப, கரை வெட்டி நாட ஊரட்டு கால் சட்டை தச்சி கொடுப்ப, சிறுவாடு சேர்த்து வச்சு சீலெட் ஒண்ணு வாங்கி கொடுப்ப, கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிற்ப படிக்க வச்ச.
உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை விட உலகத்தில் எல்லாமே சும்மா. உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா, உன் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. இப்ப அப்படியே அப்பாவை பத்தி, தோழனா பிறந்தவர் தோல்விகளை மறந்தவர், தன்னோட பசிய தீர்க்க தாய்ப்பாராயிருப்பவர். தோழனா பிறந்தவர் தோல்விகளை மறந்தவர், தன்னோட பசிய தீர்க்க தாய்ப்பாராயிருப்பவர். பட்டினியில் படுப்பவர் பணங்காசு கொடுப்பவர், பட்டினியில் படுப்பவர் பணங்காசு கொடுப்பவர். ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவர் கடுத்தவர், ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவர் கடுத்தவர். பெத்தெடுத்த அம்மாவையே பெத்தெடுத்தது அப்பாடா, பெத்தெடுத்த அம்மாவையே பெத்தெடுத்தது அப்பாடா. அவரும் இல்லைன்னா நானும் இப்போ ரொம்ப ரொம்ப சும்மாடா. உனக்கு மேல பன்னீர் உப்பலமா கண்ணீர், உன்னுடைய சாம்பல் தானே எனக்கு இனி திருநீர், எனக்கு இனி திருநீர். என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த அப்பா, என்னுடைய கொலசாமி என்னுடைய அப்பா. என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த அப்பா, என்னுடைய கொலசாமி என்னுடைய அப்பா. முத்து சுத்தும் இந்த பூமி மேல கண்டெடுத்த சொத்து, பத்து மாத கருவறையில் நான் சுமந்த முத்து சுத்தும் இந்த பூமி மேல கண்டெடுத்த சொத்து. உன்ன போன தெய்வம் வந்து நேரில் பேசுமா, உன்ன போன உறவு இங்க எனக்கு யாரம்மா. உன்ன போன தெய்வம் வந்து யாரும் பேசுமா, உன்னை விட உறவு எங்களுக்கு யாரு தானம்மா. உன்னுடைய உறவு அட எங்களுக்கு தானே, உன்னுடைய உறவு அட எங்களுக்கு தானே. எப்பொழுதும் காத்திருக்கும் உறவு வெள்ளமே பாடா செல்லும் சுக்கி நிற்கிறே பெத்த உள்ளம் ஏ கட்டி தங்கமே பாடா செல்லும் சுக்கி நிற்கிறே பெத்த உள்ளம். உன்ன போல தெய்வ வந்து நேரில் பேசுவான், அட உன்னை விடவும் எனக்கு யார் உறவு ஏதம்மா. உன்ன போல தெய்வ வந்து நேரில் பேசுமான், அட உன்னை விடவும் எனக்கு உறவு யாரம்மா. ஹா, பேச வார்த்தைகளே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து ஒரு குடும்பம் அப்படின்னா பாசம் எந்த அளவுக்கோ அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ் நம்மளை கட்டி போட்டு வச்சு. இன்னொன்று நம்மளை ஏற்கிற ஒரு விஷயம்னா சென்டிமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அப்படி அம்மா அப்பா பற்றி பேசும்போது இல்லை சார், நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு சின்ன இடைவேளை உண்மையிலேயே. அது நானும் அது ஒவ்வொரு தடவையும் வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கும் அது காரணம் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ தான் ஜாலியாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் நம்ம இந்த சரீரமே கிடையாது இல்லையா. அதுக்காக அந்த உணர்வுக்காகவாது நம்ம கண்டிப்பாக அந்த கொஞ்ச நேரமாவது அது இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி தாய் நம்ம தந்தையாக இருக்கும்போது அந்த உணர்வு நமக்கு தெரியுது. நம்ம வேணால்
அப்பா அம்மா வந்து நம்ம கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னாடி வேணால் நம்மளை பற்றி அந்த இது தெரியாது. ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த உணர்வு தெரியுது. இதுதான் இதேமாரி தான் நம்மளும் வந்து அப்பா அம்மா வந்து வளர்த்துருப்பாங்க, அவங்களும் நம்மளை பார்த்துருப்பாங்க. கூட அண்ணன் தம்பி பிறந்திருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி பிறந்திருந்தாலும் சரி, எல்லா உறவுமே நட்புகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த உறவுகள் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த பிறவியில் வந்து பெரிய சந்தோஷம். இது எல்லாமே வந்து இது கட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை வந்து உண்மையிலே இந்த நல்ல நல்ல விஷயமாக வந்து பாட்டு கேட்கறதும் பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேல்முருகன் அவர்களின் மண் வாசனையில் அடுத்து நான் கேட்க போகிறது மிக முக்கியமான இன்னொரு உணர்வு, இன்னொரு உறவு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னா சார், எனக்கே இருக்குது. அதான் சார், என்ன அப்படின்னா அம்மானு எப்படி நம்ம கூப்பிட்றோமோ, அப்பான்னு எப்படி கூப்பிட்றோமோ, அதே மாதிரி இந்த வார்த்தையை ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் ஒருத்தர் லைஃப் முழுமையே ஆகாது. இன்னொன்று கேட்டால் வந்து அதுக்காக நம்ம ஹீரோஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். அந்த ஒரு ஒரு மூணு வார்த்தைக்காக, சோ ஐ லவ் யூ அப்படிங்கற ஒரு வார்த்தை, சோ காதல் அப்படிங்கறது அவ்வளவு. உங்களுக்கு யாரா சொல்லிருக்காங்களே? இல்ல சார், நிஜமா? நிஜமா இல்ல, சத்தியமா? சத்தியமா சார், மாமியார் நாகமாமல சத்தியமா சார். இல்ல சத்தியமா, உங்களை சொல்றது தப்பு தான், ஏனா சொல்லிர கூடாது. அப்படி யாரும் சொல்லல. சொல்ல சார். அப்ப அவங்க தப்பிச்சாங்கன்னு அர்த்தம். ஏன் சார்? நிஜமாவே. என்ன பார்த்தா? இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு குடும்பக்காரியா சார்? இல்ல இல்ல, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. லவ் யூ அப்படினு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. என்ன மாப்ள இதுக்கெல்லாம் போய் லவ் யூ எல்லாம் சொல்லிட்டு வா அப்படின்றீங்க. சத்தியமாவே, இது நிதர்சனமான ஒரு உண்மை சார். சோ இப்போ என்ன அப்படின்னா, இது மாதிரி என் கிட்ட கேட்டீங்கல்ல, உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா இல்ல சொல்லிருக்காங்களா? நான் தான் சொல்லிருக்கேன். அப்படியா? அந்த கதையை நம்ம கேட்போமா? என்ன காதல் பாடல் தான் அப்படிங்கும் போது அதுக்கான நடந்தது. என் காதல் என் வாழ்க்கையில் நடந்தது. அப்படியா? ஐயோ, அது நிறைவேறின காதலா? நிறைவேறின காதல், அதனாலதானே ஓபனா உண்மை சொல்றேன். அப்ப தாராளமா சொல்லலாம். முடியுமா? நூறு நாள். நூறு நாள்? ஐயோ, ஏன் அதை கேக்குறீங்க? நூறு நாள்லாம் கிடையாது. ஆக்சுவலா எங்கள் கல்லூரியிலே, இசைக்கல்லூரியிலே பரதநாட்டியம் படித்தவங்க, ஒய்ஃப் பேர் கலாம். இப்போ வந்து அவங்க எம்ஃபில் முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி போட்டாங்க, டாக்டரேட் பண்ண போகிறாங்க பரதநாட்டியத்திலேயே. ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்க, அப்போல்லாம் வந்து ஒரு செங்கல் மாதிரி பெரிய செல், அப்போ இன்கமிங் காசு அவுட் கோயிங் காசு. ஆமாம் சார், பிறந்திருக்கேன். தெரியும் சார். தெரியுமா? அப்போ அந்த செல்லில் வந்து என்ன பண்ணுறதுனா, என் நம்பரை கொடுத்து, அப்போல்லாம் எஸ்டிடி பூத்து பிசிஓ பூத்துலாம் போய் பேச போவாங்க ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கலாம். அப்போ என் நம்பரை கொடுத்து என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் பேச சொல்லுங்கன்னு என் நம்பர் கொடுத்துறது. இன்கமிங் காசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவுட் கோயிங் காசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிபி நம்பர் செல்ஃபோனில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஆமாம், அதில் அப்படியே ஒரு நாலஞ்சு புல்லுவை வந்து அவங்க வீட்டில் கொடுத்தது. அதில் கரெக்டானது இது. போனவரே அடி பார்க்க மரமாட்டோம், வசந்ததான் நின்னவரேன் நானாக வளச்சவனே. அடியாம்பு சிறப்பாட்டாக்கி உனக்காக பாடுறேன், ஓஞ்சிரிப்ப பார்க்கத்தாடி உயிரோடு 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 வாழுறே. புளிப்பா புளி எங்க அவ போடவ கட்டின வெள்ளரிக்கா, புளிப்பா புளி எங்க அவ போடவ கட்டின வெள்ளரிக்கா. பார்த்தா பாவ கையில பருவத்தில கொசாத்தா, பார்த்தா பாவ கையில பருவத்தில கொசாத்தா. சொக்க நடக்கும் போது சுத்த வேணும் புசனிக்கா, அத்த கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா. சொக்க நடக்கும் போது சுத்த வேணும் புசனிக்கா, அத்த கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா.
ஓரமாங்க புளிப்பா புளியங்க அவ போடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ போடவ கட்டுன வெள்ளரிக்கா இருக்கிறதுலையே இந்த செட்டில் நம்ம ஸ்டேஜில் எது கம்ஃபர்டான இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியல கீபோர்டு கிட்டையா அங்கே தான் சார் அங்கே தானே தபலை கட்டையா? ஆமாம் சார். ஆமாம் அவர் தான் ரெண்டு வச்சு வந்தேன் பார்த்தீங்களா? அவர் தான் ரெண்டு வச்சுட்டு வச்சு. ஆமாம் சார் அது ரெண்டா சார் பாருங்க அங்கே பல விஷயங்கள் இருக்குது. என்ன நீங்கள் இருந்தாலும் தபலா மேனிக்காரு எதுக்குமே ஒரு குடுப்பனை வேணும் சார். ஆமாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார் மினிஸ்டர் பற்றி பாட போகிறோம். அதாவது ஹோம் மினிஸ்டர் பற்றி பாட போகிறோம். வீட்டில் யார் நமக்கெல்லாம் மினிஸ்டர்? வைஃப்னு சொல்லப்படாது. தெரியல. அம்மா அம்மா நீங்க நீங்க எல்லாத்தையுமே ஒரு முடிவு பண்ணி சொல்லும் பொழுது ஓகே அம்மா தான் இல்லையா சார்? வீட்டில் அம்மா இல்லாமல் எதுவுமே கிடையாது. எப்படி குடும்ப தலைவரோ தலைவி அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அம்மாங்கிறத மறக்க முடியாத ஒரு விஷயம். தெய்வத்துக்கு ஈக்குவல். ஸோ அம்மா பாடுற தாளாட்டு நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல். இப்போ அம்மா பற்றி தாளாட்டு ஓகே பாடுறோம் கேட்குறோம். ஆராரோ ஆரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆரிரரிரோ கண்ணான கண்ணே கண்ணுறங்கு கண்ணுறங்கு மடி மேலே கண்ணுறங்கு மடி மேலே அத்
காத்தடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, மாம அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, அண்ணன் அடிச்சாரோ அல்லிப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாரோ அல்லிப்பூ செண்டாலே, மாம அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே. சீராரே ஏ செம்பகமே, செம்பகமே ஏ முத்து செம்பகமே, ஓ சொல்ல எல்லாம், ஓ சொல்ல எல்லாம் நம்பிட்டனே, தண்ணியே நன்னானே தானே நன்னானே, ஏ தண்ணியே நன்னானே காத்திருந்த காத்திருந்த அந்த செய்தியெல்லாம், செய்தியெல்லாம் நல்ல செய்தியெல்லாம், இந்த கனவுகள் சாட்சி சொல்லும், தன்னே நன்னானே தானே நன்னானே, ஏ தன்னே நன்னானே ஆராரோ ஏ கண்ணே, கண்ணுறங்கு கண்ணே, கண்ணுறங்கு கண்ணே, ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிரா, கண்ணே மணியே கண்ணுறங்கு நீ, கண்ணே மணியே கண்ணுறங்கு கண்ணே. ஓகே, சூப்பராக இருந்துச்சு சார். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த உள்ளல் லாயிக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அது அவங்க முடி தூங்கிட்டானா அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தம் போட்டு பாடுப்பாங்க. செக் பண்றது கடைசியா. ஓகே, அப்ப பார்த்தாக்கா உங்களுக்கு அவன் தூங்கிட்டான்னாக்கா அந்த சத்தத்துல எடுக்க எழுந்திருக்கல அப்படின்னா தூங்கிட்டான், ஃபுல்லாவே தூங்கிட்டான். அதான் நீங்க சொன்னீங்களா, ரெண்டு காலை தூக்கி போட்டு. ஆமா சார், பாட்டி நல்லா தூங்கி போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வேல்முருகன் அவர்களின் மண் வாசனை. அடுத்த சாங் நாங்கள் ரெடியாக இருக்கோம், சாரும் ரெடியாக இருக்காரு. அது என்ன பாட்டுன்னு கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க சார். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு கேலிங்கிற ஒரு விஷயம். நம்மளையும் நிறைய பேர் கேள்வி செஞ்சுருப்பாங்க, நம்மளும் அடுத்தவங்கள கேள்வி செஞ்சுட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த கேலிக்கு ஒரு பாட்டு, அதோட ஃப்ளாஷ்பேக் எதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னா. அப்படி இல்லை, நிறைய மேடைகளில் நடக்கும் கேலி கண்டெல்லாம். இப்போ சில நேரத்தில் இப்போ நான்லாம் ஊரில் வந்து பாடும் பொழுது அதுலேயும் ஒரு கேலி கிண்டல் நடந்திருக்குது. அதை தாண்டி இப்போ நடைமுறையில் சில விஷயங்கள் பாட்டை தாண்டி ஒரு கேலி கிண்டல் நடக்கும் இல்லையா. இப்போ நான்லாம் நம்ம ஊரில் எங்கள் ஊரில் வந்து தியேட்டரில் படம் பார்க்க போயிருக்கேன். இப்போ என்னாக்கா அது டூரிங் டேக்கிஸ் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? ஏன்னா பெங்களூரில் இருக்காது, மால் தான். பிறந்தது சென்னை சார். ஓ, அப்போ சென்னையில் மாலில் பார்த்துருப்பீங்க, அதனால் டூரிங் டேக்ஸி பார்த்துருக்கேன். அப்போ அங்கே மண்ணு கூட்டி வச்சு உட்காந்து படம் பார்க்குறோம். ஓகே, படம் பார்க்கும்போது ட்ரெயின் வருது, மோதி நின்ட்டு வெளியே உடந்துட்டேன்.
நமக்கு எல்லாமே வடிவேலு சார் ஜோக் மட்டும் தான் சார் மைண்ட்ல நிக்குது. திருடன் சார், திருடன் சார், திருடன் சார், திருடன் சார், நூறாவது திருட்டுக்கு நம்ம போவோம் சார். போம்போது அமுல் பேபி, போம்போது அமுல் பேபி. ஐயோ. ஓகே, ஸோ அப்படி உங்களோட அது அது நிறைய காமெடிலாம் நடந்திருக்கு. அதுமாதிரி பாட்டுலையும் வந்து இப்போ வந்து எப்படின்னாக்கா இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பாடல் இருக்குது. கிண்டல் பாட்டு, கேள்வி பாட்டு, அது மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடும். சூப்பர். அதுல ஒண்ணு தாங்க தண்ணியே இல்லை. உள்ளே மோனையில மூணு கோளம் வெட்டுன ரெண்டு கோளம் பாழு. சத்தியமா புரியல சார். அப்படின்னா ரெண்டு கோளம் பாழு அப்படின்னா தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதுல ஒண்ணு தாங்க தண்ணியே இல்லை. மூணு கோளம் வெட்டினானா ரெண்டு கோளம் பாழு. பாழுனா அதுல ஒண்ணும் பண்ண முடியாது போச்சு. இன்னும் ஒண்ணுல தண்ணியே இல்லை அப்படின்னா நான் மூணுமே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டா சரி இப்படி. ஓகே, தண்ணில்லா கோலத்துக்கு வந்தவங்க மூணு பேரு, ரெண்டு பேரு நொண்டி நொண்டி, அதுல ஒருத்தனுக்கே கையே இல்லை. தண்ணில்லா கோலத்துக்கு வந்தவங்க மூணு பேரு, ரெண்டு பேரு நொண்டி நொண்டி, அதுல ஒருத்தனுக்கே கையே இல்லை. செஞ்சு வச்ச மூணு பான, ரெண்டு பான வச்ச வச்சை, அதுல ஒண்ணு தாங்க வேகவே இல்லை. கையெல்லாம் கொசவ செஞ்சு வச்ச மூணு பான, ரெண்டு பான வச்ச வச்சை, அதுல ஒண்ணு தாங்க வேகவே இல்லை. வேகாத பானையில போட்டரிசி, மூணரிசி, ரெண்டரிசி நெட்ட நெட்ட, அதுல ஒண்ணு தாங்க வேகவே இல்லை. வேகாத பானையில போட்டரிசி, மூணரிசி, ரெண்டரிசி நெட்ட நெட்ட, அதுல ஒண்ணு தாங்க வேகவே இல்லை. அதுல ஒரு தவ முழு பட்டினி, வேகாத அரிசிக்கு தாலி, மூணு பேர் ரெண்டு பேரு பட்னி பட்னி, அதுல ஒரு தவ முழு பட்டினி. கண்ணெல்லாம் கொச்சி வச்ச கவுனு பான, ரெண்டு பான பச்ச பச்சை, அதுல ஒண்ணு தாங்க வேகவே இல்லை. கணக்கு புள்ள மூணு பேரு, ரெண்டு பேரு குருடு குருடு, அதுல ஒருத்தனுக்கே கண்ணே இல்லை. செல்லாத காசுக்கு கணக்கு புள்ள மூணு பேரு, ரெண்டு பேரு குருடு குருடு, அதுல ஒருத்தனுக்கே கண்ணே இல்லை. கண்ணெல்லாம் கொசவ செஞ்சு வச்ச மூணு பானை, ரெண்டு பானை வச்ச வச்ச,
அதுல ஒண்ணுதாங்க வேகவே இல்ல. போடு தானே தன்னானே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்னா நானே தானே தன்ன நானே தன்ன நானே தானே தன்னானே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்னா நானே தானே தன்ன நானே தன்ன நானே தானே தன்னானே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்னா நானே தானே தன்ன நானே தன்னா நானே. ஓகே, ஸோ முதல்ல ஸ்டார்டிங்கில் சார் நமக்காக ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. பட் இதோட முடியுமா, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம யார்கிட்ட கேட்கலாம், யாருக்கு புரிஞ்சு அங்க பாருங்க சார் என்ன இருந்தாலும் சார் ஒரு புரியலன்னா புரியாது அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கலாம். நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கேன், நீங்க உங்க குழந்தை வந்து அதாவது உங்களுக்கு தான் தெரியும் அது யார் குழந்தைன்னு. ஐயோ, ஆனா நான் வந்து என்ன நினைச்சேன்னா உங்க இடுப்புல உட்காந்துருக்க அந்த குழந்தை வச்சிருக்கீங்க, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நான் கிட்ட வந்து ஏமா குழந்தை அழுகுதே அது அழுவாம இருக்கிறதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ இவர் இப்படி கேட்குறாரு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுகதை சொல்கிறீங்க. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த குழந்தை யாருமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த குழந்தையின் தகப்பனார் யாருக்கு மாமனாரோ அவரின் தகப்பனார் எனக்கு மாமனாருங்கிறீங்க. இது ஏதோ பாலச்சந்திர சார் படத்துல பரவாயில்ல, கண்டுபிடிச்சுக்க சொல்லுங்க. ஆமா சார், தெரியுமே சார், இது என்னது, கமல் சார் நடிச்சிருப்பாரு, அப்புறம் ஸ்ரீவித்யா மேம் இருப்பாங்க. ஆனா அந்த படம் நான் ஃபுல்லா பார்க்கல. அதெல்லாம் இல்ல, விடுகதை, அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு என்ன உறவு? ஆ, எனக்கு தெரியும், கமல் சாரும் இன்னொருத்தரும் அப்பா அப்பா பையன், அப்புறம் வந்து கமல் சார் நான் எங்க கேட்டேன், நீங்க இருக்கிறீங்க, விடுகதை மட்டும் சொல்லுங்க, குழந்தை வச்சிருக்கீங்க, இந்த குழந்தை உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு என்ன உறவுன்னு கேக்குறப்ப அதை நீங்க சொல்லுங்க. இந்த குழந்தையின் நீங்க சொல்றீங்க, என்கிட்ட இந்த குழந்தையின் தகப்பனார், தகப்பனார் யாருக்கு மாமனாரோ, யாருக்கு மாமனாரோ அவரின் தகப்பனார், அவரின் தகப்பனார் எனக்கு மாமனார், எனக்கு மாமனார் சொல்லிட்டேன் சார். என்னது இது, இப்ப சொன்னேன், என்ன உறவு அப்படின்னா தெரியாதே. ஓகே, அப்ப சொல்லிடுறீங்களா ஆன்சர், என்ன இப்ப சொல்றது, இப்ப எதுக்கு விடுகதை கேட்டீங்க, அப்புறம் சொன்னாக்க என்ன சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம எனக்கு சத்தியமா தெரியல சார், நான் ஒத்துக்கிறேன், அந்த அளவுக்கு அறிவாளி நான் கிடையாது அப்படின்னு உங்க மைக்கை உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன். வெல்கம் பேக், இது வேல்முருகன் அவர்களின் மண் வாசனை. நம்ம விடுகதையை மட்டும் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லனா பாவம், மக்கள் பாவம் இல்லையா, அதுக்கான ஆன்சரை சொல்லிடுவோமா? இல்ல, மக்கள் பாவமே இல்லையா, நீங்க வந்து கண்டிப்பா நான் பாவம் சார், ஏனா திரும்பறீங்க, கன்ஃபியூஷனா இருக்கு சார், அதனால ஆன்சர் ப்ளீஸ் சொல்லுங்க சார். அதாவது இந்த குழந்தையின் தகப்பனார் அப்படின்னா வச்சிருக்கிற குழந்தையினுடைய தகப்பனார் யாருக்கு மாமனாரா இருக்க முடியும் அப்படின்னா இந்த குழந்தையுடைய அக்காவுக்கு மாமனாரா இருக்க முடியும். ஓகே, புரியுதா? இந்த குழந்தை புரிஞ்ச மாதிரி தான் சார் இருக்கு. இந்த குழந்தையினுடைய அப்பா அப்பனா உங்க அப்பா, இப்போ நீங்களே வச்சுங்க, நீங்களே உங்களுடைய அப்பா வந்து யாருக்கு மாமனாரா இருக்க முடியும், உங்க ஹஸ்பண்டுக்கு தான் மாமனாரா இருக்க முடியும். ஆமா, அந்த ஹஸ்பண்டோட மாமனாரு எனக்கு மாமனார். அப்பா அப்பா என்ன அப்பா? ஐயோ இல்ல சார், குழந்தை குழந்தைக்கு அப்பா அப்படி சொல்ல வந்தேன் சார். அப்ப என்ன ஆச்சு, ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா, அதாவது அதாவது சிப்ளிங்ஸ் னு சொல்ல வந்தேன் சார், சிப்ளிங்ஸ் னு சொல்ல வந்தேன். ச்சே அடடா அப்பா, இதுக்கு மட்டும் வரும்பா பேச்சு. ஓகே, அதாவது அக்கா தம்பி, அதான் சார் சிப்ளிங்ஸ், அத நான் அப்படி சொல்ல வந்தேன். ஓகே சார், கமான் உடன் பிறப்புகளே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா கல்யாண பாடல்கள் பாட போறோம். ஓகே, பாடல் பாடல் அடுத்து நமக்காக வேற பாடல் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறனால கல்யாண பாடல் சரியா சார்? ரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே, அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு, நித்தோ நித்தோ உன்ன நப்பு நெஞ்சு கொள்ள மோதுதடி, நித்திரையும் போனதடி உன்ன செத்தனைக்க தோறுதடி, நித்திரையும் போனதடி உன்ன செத்தனைக்க தோறுதடி. சித்திரையும் பிறந்திருச்சு, சித்த
சித்திர பௌர்ணமி பார்க்க போறேன், சித்திரையும் பிறந்துருச்சு, சித்திர பௌர்ணமி பார்க்க போறேன். என் அக்கா பொண்ணு பொண்ணு பார்க்க வேண்டி வருவே, சாமி கிட்ட வேண்டி வருவே. அத்தபத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே, அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு. சொல்லி வாழமர ரெண்டும் கட்டி பூப்பந்தல் போட சொல்லி வாழமர ரெண்டும் கட்டி பட்டு சட்டை போட்டு கண்டாங்கி சேர கட்டி நான் கல்யாணம் பண்ண போறேன், நானு கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்ண போறேன், நானே கல்யாணம் பண்ண கடலை கொள்ள ஓரத்தில, கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு காடை பூராருண்டு நிக்க, காடை பூராருண்டு நிக்க, அந்த காடை பூரா அந்த காடை பூரா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா மனசு கலங்குதம்மா மனசு. அந்த கடலை, அந்த கடலை கொள்ள ஓரத்திலே, கடலை கொள்ள ஓரத்திலே, கடலை கொள்ள ஓரத்திலே காடை பூரா ரெண்டு நிக்கே, அங்கே கலங்குதம்மா மனசு. போடு தன 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 தானா, தன 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 தானா. அப்படி வண்ண வண்ண சீசாவில, வண்ண வண்ண சீசாவில நான் வாங்கி வச்சேன் வர்ண பொட்டு, நான் வாங்கி வச்சேன் வர்ண பொட்டு பாசிங்க, அது வச்சனதா அது வச்சனதா வைக்கலையோ அந்த வண்ண முக நெத்தியில, அந்த வண்ண முக நெத்தி இல்ல, அந்த வண்ண, அந்த வண்ண வண்ண சிசாவிலே வாங்கி வச்ச வர்ண பொட்டு, சேர்ந்து சோதா சேரலையோ, சேர்ந்து சோதா சேரலையோ, அந்த வண்ண முக நெத்தியில, அந்த வண்ண முக நெத்தியில. அப்படி சின்ன சின்ன சீசாவில, சின்ன சின்ன சீசாவில
நான் வாங்கி வச்சேன் சினிமா போட்டு, நான் வாங்கி வச்சேன் சினிமா போட்டு, அது சேர்ந்து சோதா அது சேர்ந்து சோதா சேரலையோ என் செவத்த பொண்ணு நெத்தியில, என் செவத்த பொண்ணு நெத்தியில், அந்த சின்ன அந்த சின்ன சின்ன சிசாவிலே வாங்கி வச்ச சினிமா போட்டு, சேர்ந்து சோதா சேரலையோ சேர்ந்து சோதா சேரலையோ என் செவத்த பொண்ணு நெத்தியில, என் செவத்த பொண்ணு நெத்தியில. அடி தாவணி போட்ட புள்ள தங்க நிறம் உள்ள புள்ள, அடி தாவணி போட்ட புள்ள தங்க நிறம் உள்ள புள்ள, அடி தை மாதம் பிறந்து சின்ன, அடி தை மாதம் பிறந்து சின்ன, தாலி ஒன்று செஞ்சு வார, அடி தாய் மாமா மகளே, அடி தாய் மாமா மகளே, என் தங்க நிற உறவே, என் தங்க நிற உறவே. தாவணி போட்ட புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள, தை மாதம் பிறந்து சின்ன, தை மாதம் பிறந்து சின்ன, தாலி ஒண்ணு செஞ்சு வர மாட்டாதே, அடிபாட்டாத வசந்த மல்லிக ரோசாவே, அடிபாட்டாத வசந்த மல்லிக ரோசாவே. அடி வட்ட வட்ட போட்டழகி வகுடெடுத்த முத்தழகி, அடி வட்ட வட்ட போட்டழகி, அடி வட்ட வட்ட போட்டழகி, அடி வகுடெடுத்த முத்தழகி, அடி வட்ட வட்ட போட்டழகி வகுடெடுத்த முத்தழகி, ஒன்ன வரம்பு மீறி பார்க்க போற எலவம் பஞ்சி நிறத்தழகி, பாடிய கிளியே நீதாய ரதியே, பாடிய கிளியே நீதாய ரதியே, அத்த மக ரத்தினமேவா, என்ன மயக்க பேசி கொஞ்சம் பேசி திக்கவா, அடி பஞ்சு முட்டாய் பம்பரமேவா, பேசி முடிச்சு செத்து வச்சு செல்ல கொஞ்சமா, வாடிய கிளியே நீதாய ரதியே, ஆச்சிலுக்கு சட்ட சிங்காரி சவத்த புள்ள ஒய்யாரி, இழுப்ப மர பூவ போல இனிக்கிறியே கையாரி, அமைக்கிறியே மைப்பூசி மடக்கிறியே கைபீசி, மடுக்கிறியே கிட்ட வந்தா மாமங்கிட்ட போய் பேசி, ஊடலுக்கு பேரு காதலா இல்ல காதலுக்கு பேரு ஊடலா, ஏ ஊடலுக்கு பேரு காதலா இல்ல காதலுக்கு பேரு ஊடலா, புளிக்கல பாவக்காயும் கசக்கல, பச்சகிளி நீ கொடுத்த பட்டமலாயும் உரைக்கல, உச்சி வெயில் கொதிக்கல உன்னை கண்டா பசிக்கல, மாமா பொண்ணே நீ கொடுத்த பாயாசத்தில் திக்கிட்டு ஓடு பாருங்க, அட திக்கிட்டு ஓடு பாருங்க, அட கட்டி கவா காவி கட்டுதா, அட ஒட்டி கவா ஒன்ன தொட்டுதா, மரத்து மேல ஏறி பதனி இறக்க போறே, பானை நிரம்பி கீழே விழுந்து பாலா போகுதே, பண மரத்து மேல
ஏறி பதனை இறக்க போறேன், பனமரத்து மேல ஏறி பதனை இறக்க போறேன், பானை நிரம்பி கீழே விழுந்து பாலா போகுதே, பானை நிரம்பி கீழே விழுந்து பாலா போகுதே, பனமரத்து மேல ஏறி பதனை இறக்க போறேன், பனமரத்து மேல ஏறி பதனை இறக்க போறேன். எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி, ஏன் ஜோடி நீ வாடி, எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி, இனிமையான பாடல்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பாடல்லையும் அவ்வளோ அர்த்தம் இருந்துச்சு. இந்த மண்ணில் இந்த பாடல்களை கேட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நானும் இந்த மண்ணோட மகள்னு நினைக்கிறதுல எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ரா டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம வசந்த் டிவி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு வேல்முருகன் சார் அவங்களும் நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மறுபடியும் நேயர்களாகிய உங்க எல்லாருக்கும் எங்களோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை வந்து சந்திச்சு மகிழ்விக்கிறோம். நன்றி.